ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ரைஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சி பிளஸ் பிளஸ்ல டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி. ஸோ டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயே ரெண்டு விதமான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், இன்னொன்று வந்து ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இஃப் எல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சிம்பிள் இஃப், அடுத்து இஃப் எல்ஸ், இஃப் எல்ஸ் இஃப். ஸோ இதை எல்ஸ் இஃப் லேடர்னு கூட சொல்லுவோம். இது ஆல்மோஸ்ட் சேம் சியில் இருக்கிற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் இஃப் பார்ப்போம். ஸோ இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக வந்து வெளியே வந்துடும். ஸோ அந்த எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகாது. இதுதான் சிம்பிள் இஃபோட சின்டாக்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ். ஸோ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே இருக்கிற பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அதுவே வந்து கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ் பிளாக், எல்ஸ்க்குள்ள ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம், அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சின்டாக்ஸில் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒரு ஸ்டேட்மெண்ட், கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் இன்னொரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதுதான் வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்ஸ் இஃப் லேடர், இல்லைனா இஃப் எல்ஸ் இஃப்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் குள்ள இருக்கிற இந்த பிளாக் ஆஃப் கோட், இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லைனா அடுத்த எல்சிஃப்க்கு போவோம். இப்போ செகண்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா எல்சிஃப்குள்ள உள்ள என்ன கண்டிஷன் இருக்கும், இங்கே இதே கோடு தான், இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். ஸோ தேட் அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கண்டிஷனும் வந்து ஒவ்வொரு டைமில் ட்ரூவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் டூவாக இருக்கிறதுனால நம்பர் கிரேட்டர் தேன் ஜீரோ, ஆமாம் இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ, அதனால இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும். இதே செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஈக்குவல் டு ஜீரோ, அப்போ எந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது, எல்சிஃப், இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது, நம்பர் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும். அதுவே மூணாவதுல பார்த்தீங்கன்னா எல்லா கண்டிஷனும் ஃபால்ஸாக இருக்குது, ஏன்னா இது மைனஸ் டூ. ஸோ கிரேட்டர் தென் ஜீரோவும் கிடையாது, ஈக்குவல் டு ஜீரோவும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் போது எல்ஸ் பார்ட்டில் இருக்கிற கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா எல்ஸில் இருக்கிற கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் வந்து எல்சிஃப் லேடர். ஸோ அடுத்தடுத்து செக் பண்ணிக்கிட்டே இருப்போம், எந்த கண்டிஷனோட மேட்ச் ஆகுதோ அந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும், அப்படி மேட்சே ஆகலைன்னா எல்ஸ் பார்ட்டில் இருக்கிற கோடு எக்ஸிக்யூட் ஆகும். இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் த்ரூவாக கூட இந்த எல்சிஃப் லேடர் நம்ம பார்க்கலாம். இஃப் ஃபைனல் ஸ்கோர் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 90, ஸோ அந்த ஃபைனல் ஸ்கோர் வந்து 90 இல்லைன்னா 90க்கு மேலே இருந்துச்சுன்னா யூ காட் ஏ, நம்மளுக்கு ஏ அப்படின்னு இந்த பிரிண்ட் ஆகும், யூ காட் ஏன்னு பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லை ஃபைனல் ஸ்கோர் வந்து கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 80, இங்கே வந்து லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் ஃபைனல் ஸ்கோர் இஸ் லெஸ் தேன் 90. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா யூ காட் பி நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். இல்லை அப்படின்னா அடுத்த மறுபடியும் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 70, ஃபைனல் ஸ்கோர் லெஸ் தேன் 80. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருந்ததுன்னா யூ காட் சீன் பிரிண்ட் ஆகும். இல்லை அதுவும் இல்லை, அடுத்தது ஃபைனல் ஸ்கோர் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 60 அண்ட் ஃபைனல் ஸ்கோர் லெஸ் தென் 70 இருந்துச்சுன்னா யூ காட் டீன் பிரிண்ட் ஆகும். இது எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா ஃபைனலாக என்ன, யூ காட் எஃப்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து எல்சிஃப் லேடர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் கேஸ். ஸோ ஸ்விட்ச் கேஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்விட்ச்குள்ள எக்ஸ்பிரஷன் கொடுப்போம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து எந்த கேஸோட மேட்ச் ஆகுதோ அந்த கேஸில் உள்ள ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறம் பிரேக் ஆகி டைரெக்டாக வெளியே வந்துடும். ஸோ இப்போ கேஸ் ஒன், கேஸ் டூ, கேஸ் த்ரீ இந்த மாதிரி நிறையா, இல்லைனா லாஸ்ட்டாக டீஃபால்ட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட், எந்த கேஸ் கூடயும் மேட்ச் ஆகலை அப்படிங்கிறப்போ லாஸ்ட்டாக டீஃபால்ட்டாக இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஸ்விட்ச் கேஸோட சின்டாக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோம், சிம்பிள் இஃப், இஃப் எல்ஸ், எல்ஸ் இஃப் லேடர், அதே மாதிரி ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராமிங் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் போயிட்டுருக்கு, கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.